வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். வீட்டில் வந்து எப்படி எளிய முறையில் கரும்பு செடி வளர்க்குறாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து வாங்குகிற கரும்போட இந்த வேர் பகுதி. அந்த வந்து இந்த கரும்போட இந்த பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து மற்றபடி நம்ம கரும்பு சாப்பிட்றதுக்கு இது பிரயோஜனப்படாது. அந்த மாதிரிப்பட்ட வேஸ்ட்டாக போகிற அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அதுலேருந்து வந்து கரும்பு செடி கிடைக்கும். இதை பாருங்கள், இதில் வந்து மழை இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா இதுலேருந்தே உங்களுக்கு கரும்பு செடி வளரும். இது கூட நீங்கள் இந்த இவ்வளோ பார்ட்ஸையும் கூட கட் பண்ணி வைக்கலாம். இவ்வளோ நீங்கள் கட் பண்ணி வச்சா இதுலேருந்து கூட உங்களுக்கு ஒன்று வளரும். அதே மாதிரி கீழ்ப்பகுதியும் கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே அந்த மாதிரி வேர் இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா வேர் இருக்கிற பீஸை பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து அதுலேருந்து வளரும். மேர் மாத்திரமில்லை, அதில் இந்த மாதிரி முளை இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா கரும்பு வந்து இந்த முளை இருக்கிற அந்த இடத்துல தான் தழைச்சி வரும். எல்லாமே இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கரும்பு வந்து ஏற்கனவே வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய நாள் வந்து அது காஞ்சிருக்கலாம். இந்த வேர் பகுதி பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ நீங்கள் இதே மாதிரி தண்ணியில் வந்து ஒரு 1 ஹவர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த கரும்பும் கூட ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும். இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து போட்டு வச்சுருங்க. இந்த வேர் பகுதியெல்லாம் நல்லா தண்ணி பட்டு உங்களுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியும் பபுள் டப் கேன். இதில் வந்து நான் வந்து மண் இது வந்து ஒரு 1.5 அடி இருக்கும். நீங்கள் கரும்பு வைக்கும்போது நீங்கள் எதை வந்து எந்த இதில் வந்து கரும்பு வைக்கிறீங்களோ அது குறைஞ்சது 1 அடியாவது இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இதில் வந்து கரும்பு உங்களுக்கு நல்லா வளரும். இப்போ கரும்பு வந்து நீங்கள் மண் கலவை செய்யும்போது மணல் வந்து அதில் வந்து கலந்துக்குங்க. ஏன்னா 1 அடி வரைக்கும் நீங்கள் வந்து கரும்பு வளரணும் அப்படின்னா மண் வந்து லேசாக இருக்கணும் கரும்புக்கு. அப்போ தான் கரும்பு வந்து உங்களுக்கு நல்லா வேர் விட்டு வரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற தோட்ட மண் கூட கொஞ்சம் மணல் கலந்து வைங்க. அது கூடவே சாண எருவும் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி வந்து அந்த கரும்புக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள வீட்டில் வேஸ்ட் தண்ணியெல்லாம் போகிற மாதிரி நீங்கள் செடிகளுக்கு போகிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகம் வந்து நீர்ப்பாய்ச்சல் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் கரும்பு நட்டு விட்டிங்கன்னா நல்லா வரும். கரும்புக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப அவசியம். தண்ணி அதிகமாக இல்லைனா வந்து கரும்பு வந்து சீக்கிரமாக வந்து எறும்பு இல்லைன்னா பூச்சிகள் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு கரும்பு வளராமல் போயிடும். அதனால் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. கூடவே வந்து நீங்கள் கம்போஸ்ட் கூட நீங்கள் எந்த அதில் கலந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்போஸ்ட் கூட அதில் கலந்து வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா செடிகளுக்குமே நீங்கள் உரம் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து வளரும். இப்போ மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி குறைஞ்சது 1 அடியாவது இருந்து 1.5 அடி இருக்கும். 1 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது அதிகமாக வந்து முடிஞ்ச பிறகு கீழே நீங்கள் வளர்க்குறது நல்லது. ஏன்னா அதிகமாக அதுக்கு தண்ணீர் அதிகம் இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு மாடியில் நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக லீக் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து தரைப்பகுதியில் கூட கரும்பு வந்து நீங்கள் வச்சு விடுங்க. உங்கள் 1 ஹவர் வந்து தண்ணியில் வந்து இது நல்லா ஊறிட்டு இந்த பாருங்கள் ஏற்கனவே இதில் அந்த தளிரில் இந்த கரும்போடு அந்த முளையில் பாருங்கள் தழுக்க ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரத்துலேயே வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஒன்று பாருங்கள் இதிலெல்லாம் தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வளரும். பாருங்கள் கரும்பு வந்து இப்படி நீளமாக வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மண்ணை வந்து இந்த மாதிரி தோண்டிக்குங்க. இப்படி நீள வாக்கில் வந்து கரும்பை வந்து நட்டு விட்டுருங்க. இந்த முளை வந்து மேலே இருக்கிறது மாதிரி நீங்கள் வச்சுட்டு மண் போட்டு மூடிடுங்க. தண்ணீர் வந்து ரொம்ப வந்து கரும்புக்கு வந்து அவசியம். நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து கரும்பு வந்து வளரும். கரும்பு நீங்கள் வச்சிங்க அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு எறும்பு பிரச்சனை இருந்தது அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து லைட்டாக வந்து அதில் தூவிடுங்க. வேப்பெண்ணை கூட நீங்கள் தெளித்து விடலாம். இந்த தளிர் வந்து மேலே இருக்கிறது மாதிரி நட்டு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து கரும்பு வந்து தழைச்சி வரும். இந்த மேல் பகுதியிலையும் கூட உங்களுக்கு வந்து வேர் இருக்குது, இதுலேயும் வரும். அதனால் அதையும் கூட நீங்கள் நல்லா மூடி விட்டுருங்க. தண்ணீர் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் காலை மாலை 2 வேளையும் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப அவசியம் கரும்புக்கு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கூட உங்களுக்கு கரும்பு வந்து வளர்க்கலாம்.
தேங்க்யூ விவாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.